ருத்ரன் தூயவன் சைலாதி அக்னிரூபன் சிவவாகனன் தருணாகரமூர்த்தி வீரமூர்த்தி தனப்பிரியன் கனகப்பிரியன் சிவப்பிரியன் இப்படி பல்வேறு பெயர்கள்லாம் அழைக்கப்படுகின்ற நந்தி தேவருடைய வரலாற்றை பத்தி தான் இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, உங்களோட பேசிட்டு இருக்கிறது மகாலட்சுமி. நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல் பேரு ஜீரோ ரீம்ஸ். முன்னொரு காலத்துல வீதஹவியர்னு ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு வந்தாரு. சத்தியம் தவறாதவரா, எல்லாருக்கும் நிறைய உதவிகள் செய்பவராகவும் இருந்தாரு. தன்னுடைய தவ சக்திகளை வச்சு ஒரு நாள் யமலோகத்துக்கு போறாரு. தன்னுடைய இடத்துக்கு தன்னை தேடி வந்த அந்த முனிவரை நல்லபடியா வரவேற்று யமலோகத்தை சுற்றி பார்க்க அழைச்சிட்டு போறாரு யம தர்மராஜன். அப்படி போற வழியில ஒரு பெரிய கல்பாறை இருந்துச்சு. அதை பார்த்ததுமே யமலோகத்துல கல்பாறையா அப்படின்னு கேக்குறாரு வீதஹவியர். அதற்கு யமன் சொல்றாரு, பூலோகத்துல இருந்த ஒரு மனிதன் அவனுடைய சிறு வயதுல யாசகம் கேட்டு வந்தவங்க தட்டுல சின்ன சின்ன கற்களை எல்லாம் விளையாட்ட போட்டுட்டான். அது தெரியாம சாப்பிட்டு அந்தனர்கள் வயிற்று உபாதையால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த சின்ன கல் தான் இப்போ இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்குது. அறியாத வயதுல தெரியாம செஞ்சிருந்தாலும் கூட தர்மத்துக்கு ஏத்த மாதிரி தண்டனைகளும் அதிகமாகும் இல்லையா? அதனால அவர் இறந்து யமலோகம் வந்தா அவர் உண்பதற்காக இந்த பாறை இங்க இருக்குதுன்னு யமன் சொல்லி முடிக்கவும், அந்த சிறுவன் வேற யாரும் இல்ல, தான் தாங்கிறத தன்னுடைய தவ சக்திகளால புரிஞ்சுக்கிறாரு வீதஹவியர். சிறு வயதுல அறியாம செஞ்ச தவறு தானே இது, இந்த தவறுக்கு பரிகாரமே இல்லையான்னு யமன் கிட்ட கேட்கவும், பூமியில இதே அளவுள்ள ஒரு பெரிய பாறையை தேர்ந்தெடுத்து அவர் உண்டு முடிக்கணும், அதுதான் அந்த தவறுக்கான பரிகாரம்னு யமன் சொல்லி முடிக்கவும், உடனே வீதஹவியர் என்னுடைய தவறை நானே யமன் சொன்ன மாதிரி பாறையை உண்டு முடிச்சு சரி செய்ய போறேன்னு தன்னுடைய மனசுக்குள்ள சபதத்தை எடுத்துக்கிறாரு. அந்த இடத்திலிருந்து இன்னும் கொஞ்ச தூரம் போனதுமே சில வயதான மனிதர்கள் பசியாலையும் தாகத்தாலையும் துடிக்கிறதா பாக்குறாரு. தன்னுடைய தவ சக்திகள் மூலமா இவர்கள் தன்னுடைய முன்னோர்கள்ங்கிறதையும் மோட்சம் கிடைக்காமத்தான் இப்படி கஷ்டப்படுறாங்கிறதையும் உணர்ந்துக்கிறாரு. சீக்கிரமாவே ஒரு மகனை பெற்றெடுத்து இவர்களுக்கு மோட்சம் கிடைக்க வழி செய்ய போறேன்னு இன்னொரு சபதத்தையும் எடுத்துக்கிறாரு. ஆக மொத்தம் இரண்டு சபதம் ஆயிடுச்சு இல்லையா? வீதஹவியர் இந்த இரண்டு சபதங்களையும் எப்படி வெற்றிகரமா நிறைவேற்றினார்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து இந்த கதையை பார்க்கலாம். வாங்க, யமலோகத்தை சுற்றி பார்த்து முடிச்சதுமே பூலோகத்துக்கு திரும்பி வர்றாரு வீதஹவியர். முதல் வேலையா யமலோகத்துல பார்த்த அந்த பாறை அளவுள்ள இன்னொரு பாறையை தேர்ந்தெடுத்து தினமும் காலையில எந்திரிச்சு சிவனை நினைச்சு தியானம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த கற்பாறையில ஒரு பகுதியை தூளாக்கி குடிக்கிறாரு. அப்படியே தொடர்ந்து குடிச்சு குடிச்சு கடைசி அந்த பாறை முழுவதுமே தீர்ந்து போயிடுது. சிறு வயதுல தெரியாம செஞ்சிருந்தா கூட தண்டனை எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா? இப்படி பாறைய கரைச்சு குடிச்சதுனால இவருக்கு சிலாதர்னு பெயர் வந்துச்சு. சிலாத முனிவர் சித்திரவதிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர்றாரு. ஆனா அவர்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம போக சித்திரவதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதனால குழந்தை வரம் வேண்டி திருவையாறுல அயனரி நதியில நீராடி பஞ்சக்னிக்கு மத்தியில நின்னுக்கிட்டு தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. நான்கு புறமும் நெருப்பு, ஆகாயத்துல சூரியன், ஆக மொத்தம் ஐந்து அக்னிக்கு நடுவுல நின்னுகிட்டு தவம் செய்யறதுக்கு பேர் தான் பஞ்சாக்னி. ஒரு வருடமோ இரண்டு வருடமோ இல்லங்க, ஆயிரம் தெய்வ வருடங்கள் கடுமையான தவம் செய்யறாரு. தவத்தால மகிழ்ச்சி அடைந்த சிவன் அவருக்கு காட்சி தந்து, சிலாதா உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு சொல்றாரு. உங்க அம்சத்துல எனக்கு ஒரு மகன் வேணும்னு கேக்குறாரு. சிவனும் அப்படியே ஆகட்டும்னு வரம் தந்துட்டு மறைஞ்சு போறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வேள்வி செய்யறதுக்காக நிலத்தை உழுதப்ப தங்க நிறத்துல ஒரு பெட்டி கண்ணுல படுது. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஆண் குழந்தை இருந்துச்சு. ஒருவேளை இது ஏதாவது ஒரு அசுரனுடைய குழந்தையா இருக்குமோன்னு எல்லாரும் குழம்பி போய் நிக்க, அந்த சமயத்துல வானத்திலிருந்து ஒரு அசுரீரி கேக்குது, சிலாதா சிவபெருமான் உனக்காக அருளிய குழந்தைதான் இது அப்படின்னு. அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. அந்த குழந்தைக்கு நந்தின்னு பெயர் சூட்டி வளர்த்து வர்றாரு. தன்னுடைய சிறு வயதிலிருந்தே இதிகாசங்கள், தர்மசாஸ்திரங்கள், புராணங்கள்னு எல்லா வேதங்களையும் மந்திரங்களையும் நல்லபடியா கத்துக்கிட்டு சிறந்த மாணவனா திகழ்றாரு. இவரை பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு தனித்துவமான குணம் படைத்தவரா வளர்ந்து ஏழு வயது நிறைவடையுது. சிலாத முனிவருடைய ஆசிரமத்துக்கு சித்திர தேவரும் வருண தேவரும் வர்றாங்க. அவரை நந்தி வரவேற்று நல்லபடியா உபசரிக்க என்றும் அழியாத புகழோடு நல்லதொரு பதவியை அடைவாயின்னு வாழ்த்துறாங்க. தேவர்கள் இப்படி வாழ்த்தவும் சிலாத முனிவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு முக்காலமும் உணர்ந்த முனிவர்களே தீர்க்க ஆயுளோடு இருன்னு வாழ்த்தாம இப்படி வேற மாதிரி வாழ்த்துறீங்களே ஏன்னு கேக்குறாரு. உன்னுடைய மகனுக்கு ஆயுள் ரொம்ப குறைவு, இன்னும் ஒரே ஒரு வருஷம்தான் உயிரோட இருப்பான். அதாவது உன்னுடைய மகனுடைய ஆயுட்காலம் மொத்தமாவே எட்டு வருடங்கள் தான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க சித்திர தேவரும் வருண தேவரும்.
அதை கேட்ட சிலாந்தருக்கு மயக்கமே வந்துருச்சு. தந்தை அழுதுட்டு இருக்கிறத நந்தி பாத்துறாரு. அவர்கிட்ட போய் என்னாச்சுன்னு கேட்க சிலாத முனிவர் தன்னுடைய மகன் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்றாரு. 1000 வருஷங்கள் தவம் இருந்ததுனாலதான் நீ எனக்கு கிடைச்ச. ஆனா உனக்கு இப்ப இருக்கிறதே 1 வருஷம்தான். என்ன செய்யறதுனே தெரியலையேன்னு சொல்லி ரொம்ப புலம்புனாரு. இதை கேட்ட நந்தி, எனக்கு இந்த உயிரை கொடுத்தது சிவன்தான். கண்டிப்பா அவர் என்னை காப்பாத்துவாரு. நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு தந்தைகிட்ட ஆசியும் வாங்கிக்கிட்டு தவம் செய்யறதுக்காக காட்டுக்கு போறாரு. புவன நதிக்கு நடுவுல நின்னுக்கிட்டு தன்னுடைய மூச்சை அடக்கி நீருக்கடியே தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. பகலோ இரவோ குளிரோ வெயிலோ மழையோ எதையுமே அவர் உணரல. நீருக்கடியில வாழ்ந்துட்டு இருந்த உயிரினங்கள் அவருடைய உடம்ப கடிச்சு ரத்தத்தை குடிச்சும் கூட அவர் எதுக்குமே அசரல. தன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி கடுமையான முறையில தவம் செய்யறாரு. சிவபெருமானுடைய ருத்ர மந்திரத்தை 1 கோடி தடவை சொல்லி முடிக்கவும் நந்தியோட கடுமையான தவத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த சிவன் அவருக்கு காட்சி தந்து, உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேக்குறாரு. இன்னும் 1 கோடி தடவை ருத்ர மந்திரத்தை சொல்லணும், அதற்கு எந்த தடையுமே வரக்கூடாதுன்னு சொல்லி வரத்தை கேக்குறாரு. சிவனும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு மறைஞ்சு போறாரு. இப்படியே சிவன் கிட்ட இருந்து வரத்தை வாங்கிட்டு 7 கோடி ருத்ர மந்திரங்களையும் சொல்லி முடிச்சிடுறாரு. இப்ப 8வது தடவையா 8 கோடி மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறப்ப சிவபெருமான் மறுபடியும் நந்திக்கு காட்சி தந்து அவருடைய தவத்தை தடுத்து நிறுத்தி நந்தியோட முன்ஜென்மத்தை அவருக்கு ஞாபகப்படுத்துறாரு. நந்தியோட முன்ஜென்ம வரலாறு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆடின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவம் செஞ்சான். தவத்தால மகிழ்ச்சி அடைந்த பிரம்மதேவனும் அவனுக்கு காட்சி தந்து, உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேக்குறாரு. எனக்கு சாகா வரம் வேண்டும்னு முதல்ல கேக்குறான் அந்த அசுரன். ஆனா பிரம்மதேவன் முடியாருன்னு மறுத்துறாரு. மறுபடியும் அந்த அசுரன், என்னுடைய அழிவுங்கிறது சிவபெருமானுடைய கைகளால மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேறு யாராலையும் நிகழக்கூடாது, அதையே எனக்கு வரமா கொடுங்கன்னு கேக்குறான். பிரம்மதேவனும் அப்படியே ஆகட்டும் வரம் தந்துட்டு மறைஞ்சு போறாரு. இப்படி ஒரு வரத்தை வாங்கின அசுரன் அடுத்து என்ன செய்வான்? சிவனே இல்லாட்டி என்ன யாரு அழிப்பா? யாராலையும் முடியாது இல்லையா? அதனால சிவனே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். அதாவது சிவபெருமானையே கொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டான். எல்லாம் வெள்ள பரம்பொருளாச்சு சிவபெருமான், அவரை கொல்றது சாத்தியமான காரியமா என்ன? முழிச்சிட்டு இருக்கும் போது அவரை கண்டிப்பா கொல்ல முடியாது. அதனால அவர் தியானம் செஞ்சிட்டு இருக்கும் போது அவரை கொல்லலாம்னு முடிவு பண்றான். ஒரு நாள் சிவன் ஆழ்ந்த தவத்துல இருந்தாரு. நந்தி யாரும் வராத மாதிரி காவல் காத்துட்டு இருந்தாரு. இந்த சந்தர்ப்பத்தை தானே எதிர்பார்த்து காத்திருந்தா ஆடி. நந்தியுடைய கண்ணுல படாம தன்னுடைய உருவத்தை சிறு பாம்பா மாத்திக்கிட்டு சிவபெருமான் தியானம் செய்யற அந்த இடத்துக்கு போறான். சிவனுக்கு முன்னாடி தன்னுடைய உருவத்தை அழகிய பெண்ணை போல மாத்திக்கிட்டு தன்னுடைய மாய சக்திகளை பயன்படுத்தி சிவனை தாக்க ஆரம்பிக்கிறான். சிவனுடைய தவத்தை களைச்சா என்ன ஆகும்? இதெல்லாம் தெரிஞ்சும் கூட தைரியமா போய் அவருடைய தவத்தை களைச்சு அவருடைய நெற்றி கண்ணால எரிஞ்சு சாம்பலான மன்மதனோட கதை உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்னா அந்த கதையை ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவேற்றம் செஞ்சிருக்கேன். நீங்க இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்கை மேல ஐ பட்டன்லயும் கீழே கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. ஆடி இப்படி செய்யவும் தவம் களைஞ்சு எந்திரிச்ச சிவன் தன்னுடைய கையிலிருந்த சூலாயுதத்தால அந்த அசுரனை வதம் செய்யறாரு. அப்பவும் கூட அவருடைய கோபம் அடங்கவே இல்லை. ஏதோ சத்தம் கிக்குதே, ஏதோ தப்பா நடந்திருக்கு போல, என்னாச்சு போய் பார்க்கலான்னு உள்ள வந்த நந்தி மேல இவனை எதுக்கு உள்ள விட்டேன்னு மொத்த கோபமும் சாபமா திரும்புது. நந்தி, நீ செய்த தவறுக்காக நான் உன்னை இப்ப சபிக்க போறேன். பூலோகத்தில் குழந்தையாய் பிறந்து குறைந்த ஆயுள் கொண்ட சிறுவனாக வளர்ந்து இருக்கும் போதே இறந்து மடிவாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்கறாரு. என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் நந்தி சொல்லி முடிச்சும் சிவன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டும் கூட கொடுத்த சாபம் சாபம்தான். நீ பூலோகத்துல பிறந்து என்ன நோக்கி தவம் செஞ்சு எல்லா தேவர்களும் போற்றக்கூடிய ஒரு உன்னதமான நிலையை அடைவாய்ன்னு வரமும் தராரு. இந்த காரணத்தினாலதான் குறைந்த ஆயுளுள்ள ஒரு குழந்தையா பூமியில பிறந்தேங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறாரு நந்தி. இப்போ மறுபடியும் சிவன் நந்திக்கு முன்னாடி காட்சி தந்து, உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேக்குறாரு. அதற்கு நந்தி மறுபடியும், நான் ருத்ர மந்திரத்தை இன்னும் 1 கோடி தடவை சொல்லணும், அதையே எனக்கு வரமா கொடுங்கன்னு கேட்க சிவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. நந்தி, ஏற்கனவே 7 கோடி தடவை சொல்லி முடிச்சுட்டேன். இதனால ஏற்பட்ட ஒளியால தேவர்களே பயந்து போயிட்டாங்க. 7 கோடி மந்திரங்களை சொன்னதுக்கே நான் இந்திரலோகத்துல இருந்த எல்லா பதவிகளையும் உனக்கு கொடுக்கணும். அதனால நீ மந்திரங்களை சொல்றத நிறுத்திட்டு உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள்னு சொல்ல நந்தி சொல்றாரு, நான் எப்பவும் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கணும். என்னுடைய பெற்றோருக்கு மோட்சம் கிடைச்சு அவங்க 2 பேருக்கும் சிவ பதவியும் கிடைக்கணும், அதையே எனக்கு வரமா கொடுங்கன்னு வேண்டாரு. சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நந்தி கேட்ட வரத்தையே அவருக்கு கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம, நீயும் இனிமேல் என்னுடைய பிள்ளைதான், எனக்கு சமமாக எப்பவுமே போற்றப்படுவேன்.
என்னுடைய கணங்களுக்கு கூட நீயே அதிபதின்னு சொல்லிட்டு நவரத்தினங்களால செய்யப்பட்ட ஒரு தங்க மகுடத்தை நந்திக்கு சூற்றாரு. வெள்ளை நிற பட்டாளான ஒரு ஆடையை போர்த்தி விட்டு 1000 தாமரை மலர்களால் செய்யப்பட்ட ஒரு மாலையை அவர் கழுத்துல அணிவிக்கிறாரு. என்னுடைய வாகனமா நீ எப்போது இனிமேல் எங்கூடையே இருப்பேன்னு ஆசியும் வழங்க இந்த கதை இனிதே முடிவடைகிறது. என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.